ஸ்ரீசங்கர டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 2/7/2022 இந்த நாள் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்குவோம். இன்றைய தினம் சுபகிருத்து வருடம் ஆனி மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை வளர்பிறை திருத்தியை திதி பகல் 1:58 வரைக்கும் இருக்குது. அதனை தொடர்ந்து வளர்பிறை சதுர்த்தி திதி அப்படிங்கிறது இன்றைக்கி வந்துடுறது. நட்சத்திரம் பார்த்தோம்னா ஆயில்ய நட்சத்திரம் நாளைய தினம் அதிகாலை 5:25 வரைக்குமே ஆயில்ய நட்சத்திரம் முழுமையாக வியாபிச்சின்றிருக்கு. ஆக ஆயில்ய நட்சத்திரமும் சனிக்கிழமையும் இணைகின்ற இந்த நாள் ஒரு மரணயோக நாளாக அமைந்திருக்கிறது. பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹர்ஷணம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா. ஹர்ஷணம் அப்படின்னு சொன்னா மகிழ்ச்சியை தரக்கூடிய யோகம் அப்படின்னு அர்த்தம். அது போக கரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணம் அப்படிங்கிறது இருக்கும். இன்றைய தினம் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 7:00 முதல் 8:00 வரை நல்ல நேரம், மாலை 5:00 முதல் 6:00 வரை நல்ல நேரமே. இன்றைய தினம் செய்யக்கூடியவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் ஒரு கீழ்நோக்கு நாள், ஆயிலை நட்சத்திரம் கூடிய ஒரு நாள் அப்படின்னு வரும்பொழுது சனிக்கிழமையாகவும் இருக்கு இல்லையா, இன்னைக்கு வந்து இந்த மரம் நடுதல் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப விசேஷமான நாளாக சொல்லப்படுது. கீழ்நோக்கு நாளாக இருக்கிறதுனால இந்த பூமியை தோண்டி அதில் விதை விதைப்பார்கள் அல்லவா, அதாவது மேல் நோக்கி வளரக்கூடிய அந்த மரங்கள் கொடிகள் செடிகள் இது அத்தனைக்கும் அந்த விதை விதைப்பதற்கு ஒரு ஏற்ற நாளாகவே இந்த நாளானது அமைந்திருக்கிறது. சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் உதவி செய்தல் ஆக அத்தனைக்குமே இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆயிலை நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இந்த நாகத்திற்கு உரிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவா. நாக பரிகார சாந்திக்கெல்லாம் இது சரின்னு சொல்லுவா. நம்ம இந்த அரச மரத்திற்கு கீழே இருக்கக்கூடிய நாகங்களுக்கு அபிஷேகம் செய்து இந்த நாகதோஷம் போகணும் அப்படிங்கிறதுக்காக காத்துட்டு இருக்க எல்லாரையுமே அதுக்கு பயன்படுத்திக்கலாம். இது போக இந்த கொடி வகைகள் குறிப்பாக சொல்லணும்னா இந்த புடலங்காய்லாம் இருக்குல்ல, நாகம் அப்படின்னா நமக்கு இந்த புடலங்காய் ஞாபகத்துக்கு வரும். அந்த புடலங்காய் விதையை விதைத்து அதன் மூலமாக இந்த வருடம் அந்த புடலை அறுவடையை நன்றாக செய்து கொள்வதற்கும் இந்த நாளானது ஒரு ஏற்ற நாளாகவே அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறோம். இன்றைய தினம் செய்யக்கூடாதவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாலையோரத்தில் இருக்கக்கூடிய அந்த பெக்கர்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவளையெல்லாம் தயவு செஞ்சு பழிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அவள் அவளை பழித்து அவளுடைய சாபத்தை வாங்கிட்டோம்னா அது நிச்சயமாக நமக்கு ஒரு மாற்று பலனை ஏற்படுத்திவிடும். இன்றைய தினத்தினுடைய ஜோதிட தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இப்போ ஆடி மாதம் வரப்போகிறது இல்லையா, இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆனவெல்லாம் நிறைய பேர் இருப்பாள், வைகாசியில் கல்யாணம் ஆனவா ஆனி மாதம் கல்யாணம் ஆனவெல்லாம் நிறைய பேர் இருப்பாள். இந்த ஆடி மாதத்திலே புதுமண தம்பதியரை பிரித்து வைக்க வேண்டுமா, இந்த காலத்தில் கூட இந்த நிறைய நம்மெல்லாம் படிச்சிருக்கோம், இந்த காலத்துலேயும் இது தேவையா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன நிறைய பேர் விளக்கம் சொல்கிறான்னு சொன்னால், ஆடி மாதத்திலே தம்பதியர் ஒன்று சேரும் பொழுது குழந்தையானது சித்திரை மாதத்திலே பிறக்கும், சித்திரை மாதம் வந்து கத்திரி வெயிலாக இருக்கும், வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும், பிறக்கின்ற குழந்தைக்கும் அது பாதிக்கும், அந்த பிரசவிக்கிற தாய்க்கும் இது பாதிக்கும் அப்படின்னு சொல்லிலாம் நிறைய இந்த திரைப்படங்களிலே வரக்கூடிய வசனங்களை பிரதானமாக இவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அது காரணம் அல்ல. இன்னும் நிறைய பேர் சொல்றா சித்திரையில் குழந்தை பிறந்தா அப்பாவுக்கு ஆகாது, சித்திரை அப்பன் தெரிவிலே அப்படின்னு சொல்லிலாம் சொல்லி வச்சிருக்கா, அதெல்லாம் நிஜம் கிடையாது, இது அத்தனையுமே மூட நம்பிக்கை தான். ஆக ஆடி மாசத்திலே ஏன் பிரித்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம ஜோதிட ரீதியாகவும் யோசிப்போம். நம்ம சம்பிரதாயம் அத்தனையுமே அர்த்தமுள்ள சம்பிரதாயம் தான் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன், இவா பிரித்து வைக்கிறதுங்கிறது நியாயம்தான் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இதில் வந்து நம்ம ஜோதிட ரீதியாக பார்த்தோமே ஆனால் ஆடி மாதம் அப்படிங்கிறது வந்து நம்ம கடக மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னு சொன்னால் கடகத்திலே சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் இந்த கடக மாதம் அப்படிங்கிறது. இந்த கடகத்தினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சந்திரன், மாத்ருகாரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரன். அந்த சந்திரனுடைய வீட்டிற்குள்ளே சூரியனானவர் தேடி வருகிறார். சூரியன் யாருன்னு சொல்லணும்னா பித்ருகாரகன் அப்படின்னு சொல்கிறது. சூரியனுடைய பிரத்யதி தேவதையாக நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குன்னா பசுபதிநாதர் அப்படிங்கிற அந்த பரமேஸ்வரனை சொல்லியிருக்கா. சந்திரனுடைய பிரத்யதி தேவதையாக கௌரி அப்படிங்கிற அந்த பார்வதி தேவியை சொல்லியிருக்கா. ஆக அன்னையினுடைய வீட்டிற்கு தந்தையானவர் தேடி வருகின்ற காலம் இந்த காலம், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி இந்த ஆடி தபசு அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பார்வதி தேவியானவள் தபம் இருந்து பரமேஸ்வரனோடு இணைந்த மாதம் இந்த மாதம் சொல்றா. ஆடி தபசுன்னு சொல்லி எல்லா அம்பாள் கோவிலையும் விசேஷமா பண்ணுவா. இவ்வளவு உசத்தியான மாதத்துல எதுக்காக தம்பதியரை பிரிச்சு வைக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த தட்சிணாயனம் பிறக்கிறதுன்னு சொல்றோம்ல, இந்த ஆடி மாதம் பிறந்ததுல இருந்தா எல்லா விதமான விரதங்களும் வரிசை
கடைசியாக வரும். உதாரணத்துக்கு இந்த வரலட்சுமி விரதம் ஆகட்டும், நாக சதுர்த்தி ஆகட்டும், கருட பஞ்சமி ஆகட்டும், இவை இந்த நோன்பு விரதம் பூஜா முறைகள் அத்தனையுமே இந்த ஆடி மாதம் முதல் துவங்கிவிடும். இந்த விரதங்கள்லாம் எப்படி இருக்கணும், ஏன் இருக்கணும்னு சொல்லி இந்த பெண்ணுடைய தாயானவள் தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து சென்று இவளுக்கு சொல்லித்தரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு சாஸ்திரம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், ஏன் அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி அவளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாதா, நம்ம வீட்டில் இருக்கும்போதே அவளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொன்னால் அந்த வயதிலே அந்த குழந்தைகள் பொறுப்பற்ற முறையிலே ஓடி ஆடி விளையாடி திரிந்து கொண்டிருப்பார்கள். ஒரு கல்யாணம் ஆன பிற்பாடு தான் மாமியாராத்தில் எப்படி இருக்கணும், போகணும், வரணும், இது எல்லாமே அந்த குழந்தைக்கு புரிய வரும். அதுபோக தன்னுடைய கணவன் அப்படின்னு ஒருத்த வந்த பிற்பாடு தான் அந்த கணவனின் நலம்தான் தன் நலம் அப்படிங்கிறத இந்த பொண்ணு கருதணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அழிச்சுட்டு போய் உட்கார வச்சு இந்த ஆடி மாதத்திலே அத்தனை விதமான விரத முறைகளையும் சொல்லித்தரால். இதில் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் ஆடி மாதத்தை அம்மனுக்கு உகந்த மாதமாக வேற சொல்கிறோம் இல்லையா, எதற்காகன்னு சொன்னால் இந்த சிவனானவர் பரமேஸ்வரனானவர் போய் நாடி சென்று அங்கே தன்னுடைய தாயாருடைய வீட்டுக்கு போகிறார் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அப்பொழுது அந்த அம்பிகையானவள் புது சக்தியை பெறுகிறாள் அப்படின்னு சொல்கிறது. இந்த பிரிவு அப்படிங்கிறது கூட அவர்களுக்குள் ஒரு ஈர்ப்பினை தரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த புதுமண தம்பதியரை பிரித்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் ஒரு சக்தியினை பெற வேண்டும், யார் இந்த பெண் குழந்தைகள் சக்தியினை பெற வேண்டும், அவர்கள் தவம் இருப்பதற்கு ஏற்ற காலம் இந்த காலம், ஆடி தபசு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை முதல் வருஷம் சொல்லி கொடுத்துட்டோம்னா அடுத்த வருஷத்துலேருந்து அவளே ஆடி மாதத்தில் ஃபாலோ பண்ணிப்பா அப்படிங்கிறதுக்காகத்தான் முதல்ல ஐஷேண்டு போகிறா அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆக ஆடி மாதத்திலே இந்த புதுமண தம்பதியரை பிரித்து வைப்பது என்பது இவர்கள் காலமெல்லாம் இணை பிரியாமல் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பெண்ணானவள் கணவனின் நலமே தன் நலம் அப்படின்னு அவன் நினைக்கணும். இந்த ஆணானவன் மனைவியின் துணைதான் தன்னுடைய பலம் அப்படிங்கிறதையும் நினைக்கணும். இது இவாளுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஆடி மாதத்திலே புதுமண தம்பதியரை பிரித்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த உண்மையை தெரிஞ்சுட்டோம்னா நம்ம யாரும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறதே கிடையாது, வீண் வாதம் பேச போகிறதே கிடையாது. இந்த உண்மையை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜோதிட தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு சுபதினமாக அமைய வாழ்த்துக்கள்.